Hi. So YCL, Codium Consultancy Services and NVT Fiber Bridge India proudly presents Net TV for you YCL la vande day 2 iniki. Iniki romba important ana day. நேத்து டே ஒன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 11 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 11 டீம்ஸ்லேருந்து நாக் அவுட் பேசிஸில் 6 டீம்ஸ் வந்து ரவுண்ட் 2 குவாலிஃபை இருந்தாங்க. ரவுண்ட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து நேற்று நடந்திருந்தது. அதில் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து ரெண்டு டீம் புட்சட்னி அண்ட் மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து நேற்று வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை இருந்தாங்க. இன்றைக்கி ரவுண்ட் 2ல வந்து தேர்ட் மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து டிசைட் ஆகிடும் யார் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக போறாங்க, யார் வந்து இந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்து டாப் 3 டீம்ஸ்ல வந்து இருக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு தெரிய போகுது. ஸோ ரவுண்ட் 2ஓட கேம் 3 இதுல வந்து பிளாக் ஷீப்ஸ் வெர்சஸ் எரும சாணி வந்து இருக்காங்க. ஸோ பிளாக் ஷீப்ஸோட கேப்டன் மிஸ்டர் அன்பு அண்ட் எரும சாணியோட கேப்டன் மிஸ்டர் ரமேஷ். ஸோ அன்பு ப்ரோ சொல்லுங்க, இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஆ ப்ரிப்பேர்லாம் ஆகிட்டே இருக்கோம் ப்ரோ. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இறங்க போகிறீங்க? ஏன்னா இந்த கேம் தான் ரொம்ப முக்கியமான கேம். இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் ஸ்ட்ராட்டஜியா பிரதர்? நீங்கள் விளையாட தெரிஞ்ச டீம் நினச்சி ஸ்ட்ராட்டஜிலாம் கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் தெரியாது பிரதர். எங்களுக்கு பந்து போடுவோம், பேட்டிங் வைப்போம், அவ்வளவுதான். விளையாட தெரியாமையா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிருக்கீங்க, செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் விளையாட தெரியாமல் நாங்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோமா? இங்கே பாருங்க. இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அதிகமான ரன்ஸ் நீங்கள் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இதுக்கு வரைக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் உங்கள் டீமோட ஸ்கோர் தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இந்த டோர்னமெண்ட் பாருங்கள், கம்மி ஸ்கோரிங் டீம் தான் இருக்கும், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கீங்க ப்ரோ? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நேற்று வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் பயங்கரமாக ஆடி வந்து எப்படியோ செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஸோ இன்றைக்கி பிளே ஆஃப்ஸ் இது முடிஞ்ச உடனே வந்து பிளே ஆஃப்ஸ் வேறு இருக்க போகுது. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம் பிளான்லாம் என்ன? ஸ்ட்ராட்டஜின்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு பண்ணுறதை கரெக்டாக பண்ணி ஜெயிச்சணும் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான். So, okay, toss time. So, Team Black Sheep versus Team Eruma Saani. Heads is the call. Heads it is. So, Black Sheep have won the toss. Na chasing edukalam apdi irukka. So, edanaala bro chasing? Illa pona match first batting aadnom, indha match chasing aalam endha summa. See, okay, so inga Black Sheep vandha toss win panniranga. They are going to field first. So, neenga batting aada poringa. So, ரன்ஸ் தான் தேவை. ஸோ ஒரு 130க்குள்ளே அடிக்கணும்னு இது இருக்குது. ஸோ பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. ஸோ 130 நோக்கி வந்து டீம் எரும சாணி போக போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செகண்ட் ரவுண்டோட தேர்ட் மேட்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்கள் டீமோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கோடியம் கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் என்விடி ஃபைபர் பிரிட்ஜ் இந்தியா ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ் நெட் டிவி ஃபார் யூஸ் YCL சீசன் 1ல் செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச் டீம் எரும சாணி வெர்சஸ் டீம் பிளாக் ஷீப்ஸ். ரெண்டு டீம்ஸும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பிளாக் ஷீப்ஸ் ஹவ் வான் தி டாஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் புட்சனி இஸ் நான் டாப் ஆஃப் த டேபிள். நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருந்து அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. செகண்ட் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து இதுலேருந்து ஜெயிக்கிற டீம் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த நெட் ரன் ரேட் பிளே ஆஃப்ஸ் வந்து எந்தெந்த டீம் மாறுறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ டீம்ஸ் ரெடியாக இருக்காங்க, ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் டீம். ஸோ பேட்டிங் டீம் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பயங்கர ஒரு ஸ்பிரிட்டடாக இருக்காங்க. எஸ் இதை வந்துட்டு இருக்காங்க பேட்டிங் டீமில். ஃபர்ஸ்ட் பால் ஆன் இட்ஸ் வைட். ஸோ ஃபஸ்ட் ரன் ஓவர் எடுத்திருக்காங்க. ஸ்கோர் ஸ்கோர் போய் வந்து 2 மூவ் ஆகுது. ஸோ 2000 எடுக்கிறாங்க. And that is the run out. So again the run out for the power. So
இப்போ அவங்க எதாவது இது போயிட்டு இருக்கு, அம்பையர்கிட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பேட்ஸ்மேன் எதுவும் அப்பீல் பண்றாங்க. ஸோ அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு, பட் அதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன் என்ன அப்பீல் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டம்ப்பு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் வந்து இவங்க ரன் அவுட் பண்ணும்போது அடிச்சு ஸ்டம்ப் எடுக்கலன்றத வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ த டிசிஷன் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேன் தட் இஸ் அவுட். ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், அம்பையர் டிசிஷன் தான் வந்து ஃபைனல். ஸோ அந்த பேட்ஸ்மேன் வெளில போகிறத பார்க்குறோம், ரன் அவுட்டில் வந்து அவுட் ஆகிருக்கார் அவர். ஸோ வெளில போயிட்டுருக்காரு, அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வராரு. யூடியூபர்ஸ் நெட் டிவி ஃபாலோவர்ஸ், யூடியூபர்ஸ் கிரிக்கெட் லீகோட செகண்ட் ரவுண்ட் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிளாக் ஷீப் வர்சஸ் எருமா சாணி வந்து ஆடிட்டுருக்காங்க. பப்ளிக் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த ப்ளேயிங் ஃபீல்டுக்குள்ளே ப்ளீஸ் போகாதீங்க, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் ப்ளேவை. இது கைண்ட்லி ரிக்வஸ்ட், ப்ளீஸ் பப்ளிக் வந்து நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகாதீங்க. இந்த டைம் வந்து லைட் பார்க்குறோம். ஸோ நம்ம கூட வந்து எருமா சாணி டீம்லேருந்து வந்து விஜய் வந்து கமெண்ட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு. கமான் விஜய் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் டீம் என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து எப்படி பண்ணிருக்கோம், கெஸ்ட் வந்து கமெண்ட்ரி ஜாயின் பண்ணிக்கலாம், வாங்க, we can have a discussion. And that's a six, very good shot, leg side அடிச்சிருக்காரு, excellent shot, நல்ல டைமிங் கிடைச்சது அந்த பால். சோ நம்ம கூட வந்து அரவசன் டீம்ல இருந்து விஜய் ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் விஜய், வெல்கம் விஜய், சூப்பர். சோ ஆல் தி வே வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ பாதிப்பு தான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ரெண்டு டீம் மேட்ச் போட்டாலே பத்து பேரை கூப்பிட்டா நாலு பேர் தான் வந்து நிற்பாங்க மறுநாள். ஸோ நீங்கள் வந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்கு எல்லாமே. ஆக்சுவலாக கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னாவே நாங்கள் எப்போயோ வந்து ஆடிக்கிறது இல்லை, அம்மா சுதா ஆடுவோம் இல்லை, அது எப்பயுமே சொல்ல ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் இது. அங்கே வந்து four. Superb, superb shot. So, உங்க டீமோட ஸ்டார் யாரு? உங்க டீம் வந்து யாரு வந்து சரியான எக்ஸலன்ட் பவுலர், எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஒரு டீமுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க, உங்க டீம்ல அப்படி யாரு இருக்காங்க? இல்லை எங்க டீம்ல அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தௌஃபிக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன் பவுலர், பட் அவர் ஆளே விட மாட்டே தான் ஏன்னு தெரியல. அப்படி அதே அப்புறம் அந்த சின்ன பையன் அடிக்கிறான் பாருங்களேன், ஒரு ஒயிட் பால், ஒன் மோர் எக்ஸ்ட்ராஸ். நம்ம அஜித் நிமலன் இவங்கெல்லாம் பயங்கரமான பிளேயர். அதே மீறி எதிர் டீம்ல அன்புன்னு ஒருத்தர் இருப்பாங்க, எங்க ஒரு காணும். ஓகே, இந்த லீக் வரும்போது வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், நீங்க வந்து நீங்க இமேஜின் பண்ணீங்களா எப்படி இருக்கு? அதாவது வந்து இந்த ஒரு ஆர்கனைசிங்கா எப்படி இருக்கு இந்த இந்த ஒரு லீக்? இல்லை இதெல்லாம் எதிரே பார்க்கல ஆக்சுவலா. செக் அது ஹெட் லைட்ஸ்லாம் சொன்னீங்க, நாங்கள் ஏதோ சும்மா வந்து விளையாண்டு போக நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடத்தும் போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. நெக்ஸ்ட் இயர் நடத்தும் போது கன்ஃபார்ம் முன்னாடி வந்துடும், அதுக்கு வரணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இயருக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த செட்டப்லாம் பார்க்கும் போது. சரியலே வந்து உங்கள் டீம் ஸ்பிரிட் சூப்பராக இருந்தது, நான் வந்து ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எருமா சாணி அது வந்து அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு, இந்த டீம் எப்படி உருவாச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நாட் கிரிக்கெட் டீம் உங்கள் அந்த யூடியூப் சேனலே எப்படி உருவாச்சு, அதுக்கான கான்செப்ட் எப்படி, எப்படி இதில் ஐடியா வந்துச்சு உங்களுக்கு, எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்றது சொல்லுங்கள். உங்களோட பேஸ் எஜுகேஷன் பேஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஸ்காம் தான். சரி விஸ்காம் படிச்சுட்டு சும்மா இருந்தோம், சரி சும்மா இருந்த ஒரு வருஷம் டைமில் ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லி வீடியோ பேசி பேசி இதை பண்ணி கடைசியில் ஒரு வீடியோ எருமா சாணியாக வந்து நின்றுச்சு. இதுதான் வந்து சின்ன ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இந்த எருமா சாணி பேஜ் பேர் வச்சதை வந்து யாரும் மறக்கக்கூடாது, ஏதோ வந்து வச்சா வச்ச மாதிரி இருக்கணும், குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும் வச்சேன், அதான் எருமா சாணி வச்சோம். ஸோ தட் அது வந்து லெக் பைக்காக இருக்குது, லெக் பைக் கிடையாது. ஸோ அது தட் இஸ் நாட் அ ஃபோர். ஸோ நோ ரன் ஃபார் தட். இப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ டீம் பார்க்குறீங்கல்ல, உங்களோட ஃபேவரட் எது? இந்த இந்த இத்தனை டீம்ஸ் ஆனாங்களே, உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார், உங்களோட ஃபேவரட் டீம் எது? இல்லை எங்கள் ஃபேவரட் டீம் வந்து பேராசிட்டமால் பண்ணிக்காரம், அவங்க தான் ஃபேவரட் டீம். எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? இல்லை பயங்கரமாக பண்ணாங்க, ஆனால் என்ன எங்கே அவுட் ஆகிட்டு டீம்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதாவது மீன் எலிமினேட் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன். பட் அவங்க வந்து அந்த ஓவியா காவியம் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. ஓவியா ஆர்மி போடு. ஒரு ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு அந்த பால், ஃபோர் ஆர் சிக்ஸ்ன்றதை பார்க்கணும். அந்த சிக்ஸ் சூப்பர் ஷாட், நல்லா ஆடிட்டுருக்காங்க அந்த. ஸோ இப்போ இந்த பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இப்போது சென்னை சிட்டி பேஸ் வந்து நிறைய வந்து இது வந்துடும். சரி கோயம்புத்தூர் சாஸ்திர சிட்டி,
கோயம்புத்தூர் சிட்டி தாங்க அது இல்லைன்னு சொல்ல. சரி, நாங்கள் சிட்டி மென்ஷன் பண்ணது சென்னை பேஸ்ன்ற போது ரொம்ப ஈஸியாக வந்து வருவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வந்து உங்க ஊரு சேர்ந்து எங்க ஏதாவது வெளியே தெரிய ஏதாவது இன்னும் பாப்புலர் ஆகாம அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சேனல்ஸ் இந்த மாதிரி? கோயம்புத்தூர்ல இல்ல, கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா நிறைய பேர் நடிப்பாங்க, நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய பேர். சூப்பர், எக்ஸலன்ட் ஷாட். டேய் நிமலா, நம்ம செம சர்வ் ஆடிட் இருக்காரு பேட்ஸ்மேன். சோ பேக் டு பேக் சிக்ஸஸ். சோ பிளாக் ஷீட் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணனும். அவங்க சொன்ன அந்த 130 டச் பண்றவங்க போல இருக்கு. சோ அந்த வியூஸ் கொண்டு வரக்கு ஏதாவது அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின ஒரு பிளான் இருக்கு. சோ எங்க பேஜ்ல போட்டு ப்ரோமோட் பண்ணலாம் அப்படினு. சூப்பர், அனதர் சிக்ஸ். ஃபுல் டாஸ் வந்து வர மாட்டாரு. லெக் சைடுல சரியான சிக்ஸ். அது சிக்ஸ் பண்ணுவ பாத்தோம். அந்த ஆல் பேட்ல ஸ்பிரிங் வச்சிருக்காரு. பாத்தீங்களா, பேட்ல அவரே எடுத்துக்கிறாரு. அவங்க டீம் கிளாஸ் சீக்கிரம் வெளில சொல்றாரு. சோ இப்ப எருமை சாணி அவங்க டீம்ல இவரோட பேசிட்டு இருக்கோம். சூப்பர், அவரு சொல்றாரு இந்த மாதிரி எங்கான நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க. இந்த மாதிரி ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ்க்கு எல்லாம் வந்து நாங்க வந்து என்கரேஜ் பண்றது, அவங்கள ப்ரொமோட் பண்றதா இருக்கோன்றேன். சூப்பர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நீங்க வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. நாங்க தான் தேங்க் பண்ணோம். நாங்க வந்து கோயம்புத்தூர் சும்மா ஜாலி ஆடிட்டு இருந்தோம். இங்க கூட்டு வந்து இவ்வளவு ப்ரொஃபஷனல் ஆட வைக்கும் போது ஆக்சுவலா நாங்க உங்களை தேங்க் பண்ணோம். நீங்களே தேங்க் பண்ணாதீங்க. இல்லை, நாங்களே இப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து பிளான் பண்ணுறோம். ஒவ்வொரு ஊராக போய் இந்த லீக் நடத்தலாம். ஒரு 10 டீம் வச்சுன்றது வந்து நெட் டிவி சரி விட்டு நாங்களும் சொல்லி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேப்பாக்க நடத்துங்க ரொம்ப எதிர்பார்க்கணும். இல்லை, கண்டிப்பாக இந்த தடவை வச்சிருக்க வேண்டியது. அதான் நான் வந்து ஒரு மிஸ்டர் ஷா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவராக சொன்னார் இந்த தடவை ஸ்டேடியம் தான் பண்ணிருக்க வேண்டியது. பட் டேட் ரொம்ப க்ளோஸாக இருந்தனால ஸ்டேடியம்ஸ் அவைலபிள் இல்லை. பட் ஃபார் ஷியூர் நெக்ஸ்ட் எடிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேடியமில் பயங்கர இன்னும் ப்ரொஃபஷனலாக வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி இப்போ ப்ரொஃபஷனலாக நடந்துட்டு இருக்கு. பட் இன்னும் ப்ரொஃபஷனலாக நடக்க போகுது. கண்டிப்பாக டீம்ஸ் இம்ப்ரூவ் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் இங்கே நீங்கள் சென்னை வரைக்கும் வந்து இதில் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்பிரிட்டோடு ஆடுறது வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டீம். ஹோப் தட் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் வருவீங்க, ஜெயிப்பீங்கன்னு வந்து நாங்களும் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். நெட் டிவி ஃபார் யூ ஆக்சுவலாக இவங்க கிரிக்கெட் மேட்ச்னால எல்லா யூடியூப் சேனலும் ஒட்டுக்க கொண்டு வராங்க. ஸோ எங்களுக்கு இப்போ நான் நிறைய சேனல் கூட வந்து மேலே அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? லெக் சைடில் போட்டெல்லாம் அடிச்சிடுறாரு. பட் ஆனால் லெக் சைடில் போட்ட பால்ல ஆஃபில் ஆனால் வந்து டைமிங் கிடச்சிது. ஸோ லெக் சைடில் மூவ் பண்ணி அதை சிக்ஸ் அடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் ஷாட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஈஸி பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நெட் டிவி ஃபார் யூ, தேங்க்யூ. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பயங்கரமாக பண்ணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். முக்கியமான விஷயம் இது எல்லாம் இவ்வளோ நேரம் வந்து கிரிக்கெட் பற்றி பேசியிருந்தோம், உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் பற்றி பேசியிருந்தோம். முக்கியமான விஷயம் டீம் எருமசாணி அவரோட விஜய் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளோட கமெண்ட்ரி வந்து இட்ஸ் பிரசாந்த் நினைக்கிறேன் போட்டு பிச்சு உதறாங்க. பிளாக் ஷேப் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். எல்லாம் சேசிங் பண்ணல பண்ணுங்க. இந்த மேட்ச் ஆசம் வைட் இது. சோ செகண்ட் ரவுண்டோட தேர்ட் மேட்ச் நம்ம பாத்துட்டு இருக்கோம். என் கூட வந்து பிரசாந்த் கமெண்ட்ரில ஜாயின் பண்ணி இருக்காரு. நண்பன் அரவிந்தனுக்கு நன்றி. ஐம்பது ரன்களுக்கு கடந்து செம்ம ஸ்ட்ராங் ஆடிட்டு இருக்காரு மனுஷன். ஃபீலிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா பிரசாந்த் டாஸ் வின் பண்ணி வந்து பிளாக் ஷீப் வந்து போலிங் எடுத்தாங்க. டீமோட கேப்டன் வந்து
டாஸ் போடும்போது என்ன சொன்னார்னா நாங்க வந்து 130 எய்ம் பண்ணி ஆட போறோம், அதுதான் வந்து சோர்ஸ் டோட்டல். அப்படியே 100 ரன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பட் ஆனா அவர் வந்து ஆடறத பார்த்தோம்னா கண்டிப்பா அதை தாண்டி அடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஷாட், மறுபடியும் ஒரு ஷாட், சூப்பர் சிக்ஸ் மல பொலிது எக்ஸலென்ட் ஆடிச்சாரு தம்பி. எருமசாணி டீம் தேவையான so, எருமசாணியுடைய விஜய் உள்ள இப்ப ஆட்டத்துக்கு வர்றாரு. கொஞ்ச நேரத்துல மாதிரி எருமசாணி டீம்ல இருந்து விஜய் வந்து நம்ம கூட வந்து கெஸ்ட் கமெண்ட்ரியா ஜாயின் பண்ணாரு. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து நம்ம கூட நீங்க ஜாயின் பண்ண போறாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போறது இன்னைக்கு. அடுத்த பால் That's a card and ball chance. மிஸ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, பிளாக் ஷீப் வந்து திருப்பி வந்து ஆட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஃபுல் டாக் லெக் சைடுல டாக் ட்ரை பண்ணாரு. பட் வந்து அது எட்ஜ் எட்ஜ் பட்டு வந்து பவுலர் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது மிஸ் பண்ணிருக்காரு பவுலர். கண்டிப்பா அடுத்த பால் கேட்ச் ஆகுமா? www.youtube.com/cricketleague.com சாச்சரிசா நினைக்கிறேன். தொடர்ந்து அருமையான விக்கெட்டுகள், நல்ல எஃபோர்ட், ஃபீல்டிங் எஃபோர்ட், நல்ல ஒரு நல்ல வெல் கேட்ச்டு கேட்ச் பிரசாந்த். அது At the end of fifth over score is 87 for 3. Black Sheep game kula vantaanga. So or 7 run kuduthe indha over la rendu wicket vilundirukku. Inna rendu over contain pannaangala bodhu enakku therinju vandha thirumbi game kula super ah vanduvaanga Black Sheep. Pannaanga nambaram idhu enna Prashant, ivanga vandu or average ah 6 runs adicha kuda after vandu or 10 overs vandu 130 easy ah touch panna mudiyum. Kandipa ana enna vela nadakkalam cricket la paapom indha over. ஒரு நல்ல ஷாட் ஆன் தட் இஸ் தி சிக்ஸ். எருமசாணி டீம் லெக் சைடுல ஸ்டெப் அப் பண்ணிட்டு வர்றாங்க. பிரசாந்த் எருமசாணி டீம் நிறுத்த மாதிரி தெரியல. நல்ல டோன் இது அகைன்ஸ்ட். இந்த மேட்சோட சிறந்த ஓவர் சோஃபார் இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா கண்டெய்ன் பண்ணி போட்டிருக்காரு. இந்த பால் என்ன பண்றாருன்னு பாப்போம். நடவா சிக்ஸ். ஐயோ இது செம்ம சிக்ஸ். கிரவுண்ட் போட்டு எல்லாம் அடிச்சு வந்து ஸோ கரெக்டாக போடாரு. இந்த லாஸ்ட் பால் வந்து திரும்ப வந்து ஒரு சிக்ஸ் போயிடுச்சு. ஓகே நடக்கிறது. ஸ்கோர் என்னன்றது பார்க்கலாம். ஸ்கோரஸ் வந்து அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கோர் என்ன அப்டேட் பண்றாரு? Score 99 for 3.
கூப்பிடுங்க. முதல் பால் ஸ்கோர் இஸ் 107 ஃபார் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடிச்சிருக்காரு அவரு. அடுத்த பால் போல் பண்ண போறாங்க. நல்ல ஷாட் அண்ட் 4 ஒரு 6 உடனே ஒரு 4 சோ ரன் ரேட் நல்ல ஒரு நல்ல ஏத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெத் ஓவர்ஸ் இருக்கிறதுனால விக்கெட்ஸ் போனாலும் அந்த ரன் ஃப்ளோ கம்மி ஆகல. அந்த ஒரு ரெண்டு ஓவர் தான் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் எருமை சாணி பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 6 அண்ட் ஒரு 4 பார்த்தோம். கமெண்ட்ரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் வந்து வர்றாங்க. பிளாக் ஷீப் அந்த அணியிலிருந்து ஷெரீப் அவர் வந்து ஜாயின் பண்ண வராரு. வாங்க ஷெரீப், வாங்க ஷெரீப், வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். அண்ட் ஸ்விட்ச் இட், சம்ம ஸ்விட்ச் இட், அண்ட் தட் இஸ் தி 4. ஷெரீப் வாங்க, வெல்கம். சொல்லுங்க பிரதர். சோ பிளாக் ஷீப் உருவான கதை எதுக்கு வந்து பிளாக் ஷீப்னு வச்சீங்க? என்ன என்ன மோட்டிவ்ல வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஸ்மைல் மிக்சர்னு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். கண்டிப்பாக கலவி ஆஃப் ஆல் த கண்டென்ட்ஸ்ன்ட்டு. ஸோ ஸ்மைல் மிக்சர்னு ஆரம்பிச்சதாக ஆரம்பித்தோம், எதுவுமே வேலை செய்யலை. உள்ளே போனதுலையும் திருட்டு வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஷூட் போகிறோன்ட்டு நாளைக்கு போவோம் பொறுமையாக. ஓகே சரி, அதை பிளாக் ஷிப்க்கு ஒரு பிளாக் ஷிப் என்ன செய்யுமோ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி, ஸ்மைல் மிக்சர் இருந்துச்சுன்னா ஸ்மைல் செட்டையும் ஸ்மைல் மிக்சர் ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வேறு சேனலாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் சரி பிளாக் ஷிப்னே பேரை மாற்றிடலாம். நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ஸ்மைல் மிக்சருங்கிறது ஸ்மைல் செட்டியோட பிரான்ச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நோவல் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் ஃப்ரீ ஹிட்ஸ் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கு எக்ஸ்ட்ராஸ் தான் வந்து ஒரு ஒரு மேட்ச்சில் ரிசல்ட் மாற்றிட்டு இருக்கு பிரசாந்த். ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்த லெவல் போவோமான்னு டவுட்ல இருந்துச்சு. சரி பேரை மாற்றினாலாச்சு அடுத்த லெவல் போவோமே அப்படின்ட்டு. கரெக்டா? ஆ ஓகே, அடுத்த லெவல் போவோமேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சதோட இங்கே கிரிக்கெட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் தான் கண்டென்ட்லாம் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 8 ஓவர் ஸ்கோர் இஸ் 129 ஃபார் 4. ஸோ அவங்க சொன்ன அந்த டார்கெட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ 130 போஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ நைன்த் ஓவர் பார்க்குறோம். சிக்ஸ் அங்கே போட்டு அந்த போட்ட ஃபிளாஷில் அடிச்சிருக்காரு. ஸோ நம்ம கூட வந்து ஷெரீஃப் பேசிட்டு இருக்காரு. ஸோ பிரசாந்த் அவரோட கண்டினியூ பண்ண போறாரு அந்த கான்வர்சேஷனை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இங்கே வந்து சின்னது பெருசு அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து நம்ம டீம்ஸாக விளையாடுறோம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து இது யூடியூப் கம்யூனிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க?
இது யூடியூப்க்கு இம்பார்ட்டண்டா இல்லையா? எங்க யூடியூப் கம்யூனிட்டி, அதாவது இந்த நம்மளுடைய இந்த சுற்றம், அது எவ்வளவு இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க? இது இம்பார்ட்டன் சொல்லும்போது இதே மாதிரி நிறைய ஈவென்ட் நடத்தினோம்னா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமைதி இல்லையா? இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்மைல் செட்டையும் மெட்ராஸ் சென்ட்ரலும் வந்து எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல நான் இது வரைக்கும் எனக்கு தெரியாது சத்தியமா. இப்ப இப்ப மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க பாப்பீங்க. ஓ அப்படியே பெரிய பிளான்ல எல்லாம் இருக்கும். புரியாத விஷயங்கள் புரிஞ்சுப்போம் தயவுசெய்து. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த வருஷம் அப்படிங்கிறப்ப வந்து இது ஒரு 20 மடங்கு இதோட ஒரு பெருசா ஒரு லீக்கா வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமா தெரியுதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா யாரெல்லாம் ஓவியா சப்போர்ட்டோ அவங்க அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சத்தம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஃபீல் பண்ணுங்க, இருக்கீங்களா? இங்க நினைக்கிறேன். கண்டிப்பா இவங்க நெட் டிவி கூட வந்து சிலாக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பா அதுலயும் வந்து எங்களுக்கு ஈக்குவலான போட்டியாளர்களா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு ஒரு நல்ல ஆழ்த்து பேச சொல்லிட்டு இதே மாதிரி வருஷம் வருஷம் வேற லெவல்ல நீங்க ஈவெண்ட் நடத்தினீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்றத எங்களுக்கு சொல்றோம். ஏன் நாங்கன்றது எல்லா யூடியூப் சேனலும் சேர்த்துதான், நாங்க மட்டும் இல்ல. சோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஷெரீப். ஸோ இங்கே மேட்ச் ஆல் ஆஃப் கமெண்ட்ரி ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 9th ஓவர் வந்து 145-4 இருந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் பால் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் பேட்டிங் எருமை சாணி டீம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. பிளாக் ஷீப்பும் நடந்த ஃபோர். ஸோ லாஸ்ட் ஓவர் ரொம்ப ஒரு வேல்யூபுளான ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். சூப்பராக போயிட்டு இருக்கு பிரசாந்த் மேட்ச். ஸோ அது தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல சோ ஃபார் 150 அப்படிங்கிறது வந்து இவங்க அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க ரொம்ப சனி டீம் அடிச்சிருந்தாங்க. அது ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க ஸ்கோர் தான் டாப் ஸ்கோர். இப்போ அவங்க டீம் தான் குயிக்கஸ்ட் 50 அடிச்சிருக்காங்க. சோ செகண்ட் ரவுண்ட்லயே அவங்க ஸ்கோர் இந்த செகண்ட் ரவுண்ட்ல இந்த என்டையர் லீக்ல தான் டாப் ஸ்கோரிங் கேமா இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. கண்டிப்பா ஒரு நல்ல பால் பீட்டன் ஆயிருக்கு. அருமையான பால். And first innings முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் ஸ்கோர் என்னன்றது பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த ஆல்ரெடி ஒருத்தர் வந்து 50 ரன்ஸ் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ 153 இஸ் அ ஸ்கோர், 154 டார்கெட். ஸோ ஒரு ஓவருக்கு 15.4 ரன்ஸ் அடிச்சா தான் ஜெயிக்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்க ஸ்கோர். ஸோ ஆல்ரெடி வந்து 20.5 எடுத்து புட்சட்னி வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. 18.5 எடுத்து வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் செகண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட அவுட்கம் வச்சு தான் வந்து கண்டிப்பாக டேபிளோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது நம்ம பார்க்கணும். யூடியூபர்ஸ் கிரிக்கெட் லீக் டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறவங்க வந்து கோடம் கன்சல்டன்சி.com. கோ டைட்டில் ஸ்பான்சர் என்விடி பைப்ரிட்ஜ் இந்தியா, என்விடி பைப்ரிட்ஜ்.com. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து விக்னேஷ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு. முதல் பால் நல்ல ஷாட், நல்ல ஒரு ஃபீல்டிங், செம்ம ஃபீல்டிங். பூர்விகா இந்த கப்பை வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்றாங்க. சாய் சரித்திர பில்டர்ஸ், தி விஷன் நீட் அகாடமி, சென்னை அண்ட் பெங்களூர். சூப்பர் அணியாயத்துக்கு ஒரு ஃபோர் அடிச்சாரு. சோ ஒரு நிந்தாதான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு பாக்குற டைம்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. கீப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ரெண்டாவது பால்லயே விக்கெட் போயிடுச்சு. சோ 4 ரன்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருக்கு. சோ 154 சேஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 150 ரன்ஸ் அடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஓவர் 15 ரன் மேல ஸ்கோர் பண்ணனும் அவங்க. அவரு கண்டு பாஸ்டியா நேத்து ரன் எடுத்துட்டு இருக்காங்க. நேத்து ரன் எடுத்துட்டு இருக்காரு. சோ வெல்கம் ப்ரோ, சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. சோ ஆடிட்டு இருக்கமா நீங்க கிரேட்டா விளையாண்டுட்டு இருக்கீங்க சச்சல்ல உங்களுக்கு. கண்டிப்பா அப்ப நீங்க என்ன பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு போய் நான் பேசுறேன். இல்ல ஸ்மைல்ஸ் ஆடில இருந்து ஸ்பெஷலா ஒரு பேமெண்ட் வந்திருக்கு மக்களே. எதுக்கு புகழ்ந்து பேசுறதுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு அது வந்திருக்கு. ஆமா சில பேர் பேசின அழகு, பாஸ் வந்து நின்றாலே அழகு.
ஆதிக்கே வந்து அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலுக்கு. உண்மைதான், ஆலமரத்தை வெட்டி வச்ச மாதிரி அப்படி ஒரு அழகு. பெருசா தெரியல, சும்மா நார்மலா கேமரா வச்சு ஷூட் பண்ண, நம்ம இப்ப இருக்கிறப்ப அப்படியே ஷூட் பண்ண அப்படிதான் இருந்தது. ஆனா ரெஸ்பான்ஸ் பாக்குறப்ப ஐயோ இதுக்காக அவ்வளவு தோணுச்சு. மிகப்பெரிய அளவில் நல்ல ரெஸ்பான்ஸ். இங்க நாலு தியேட்டர்ல பார்த்தோம், அப்புறம் மதுரையில போய் பார்த்தோம், திருச்சியில போய் பார்த்தோம், எல்லா இடங்கள்லயுமே அல்டிமேட் ரெஸ்பான்ஸ். அண்ட் மதுரைலாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க படத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நன்றிகள் எல்லாத்தையும் ஆதிக்கே சொல்லிட்டேன். இல்ல ஆதி ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், எல்லாரும் பேசிக்கா பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் தான். ஆதியில இருந்து எல்லாருமே வந்து ஒரு யூடியூபர்ஸ். அருமையா எஃபர்ட் போட்டு வந்து உங்க டீம் உள்பட எல்லாரும் அவ்வளவு நல்லா ஒரு கேப் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு யூடியூப் கம்யூனிட்டி ஒரே இடத்துல பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கா, எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கான்செப்ட் கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷப்பட்டேனோ இல்லையோ, பசங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு இந்த ஹலோ இங்க கவனிங்க, இதையாவது கவனிங்கடா, யூடியூப் கிரிக்கெட் லீக்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு டீம் இல்ல ரெண்டு டீமுக்கு அனுப்புற அளவு ஆளுங்களை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சப்ப ரொம்ப பெருமையா இருந்தது. அதுக்கு மேலேயும் இருக்காங்க ஆளுங்க, நீங்க என்ன ரெண்டு டீம் கேட்டாலும் இறக்க முடியும். பிளாக் ஷிப் 2, ஸ்மைல் செட் 2. வெளியில போய் ஆள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, அம்பிட்டு பேரு உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ அதனால இது அவங்கதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் ஒன்னா வந்து விளையாடுறது, ஒன்னா இருக்கிறது அப்படின்றது வேற எந்த கம்யூனிட்டிலயும் எந்த மீடியா கம்யூனிட்டிலயும் இல்லாத ஒரு விஷயம். நெட் டிவி ஃபார் யூ பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நன்றி. ஸ்கோர் அப்டேட் எனக்கு இன்னும் பல ஃபோர் பல சிக்ஸ் அடிக்கணும். நல்ல டைமிங் கிடைச்சதா இருக்கு, ரொம்ப ஸ்லோவான பால் அது, நல்ல டைமிங் கிடைச்சது. ஸ்விட்ச் இட்ல வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நிறைய அடிக்கணும் இருக்க முடியும். எக்ஸலன்ட் ஷாட், நல்ல டைமிங் கிடைச்ச பால் அது. நம்மளுடைய காவிரி நாயகன் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வாங்க ராஜ்மோகன், காவிரியை பத்தி ஒரு வீடியோ போட்டு நல்ல ஒரு சீரியஸ் நோட், ரொம்ப அருமையான ராஜ்மோகன் பிரதர், வெல்கம். பெரிய லீப்பா தெரியுது, நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ஒரு வழியை வந்து காட்டிருக்கீங்க. வராத விஷயங்களை கூட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதை பார்த்து நான் நினைச்சேன் இந்த ஓவர் வந்து பிளாக் ஷிப்க்கு டேர்னிங் பாயிண்டான ஒரு ஓவரா இருக்கும்னு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் சிக்ஸ் பறந்தது ஆ எயிட் ஸ்டார் கிட்ட அப்படின்ட்டு,
குயிக்கா நான் நினைச்சிக்கிறேன் ரொம்ப டெம்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா பதறாம ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டென்னிஸ் பால் பார்த்தா ஈஸியா தெரியுது, அடிச்சாதான் தெரியுது, இடுப்பெல்லாம் வலிக்குது, ரெண்டே ரெண்டு பால் தான் விளையாண்டேன். இந்த நேரத்தில் அனைத்து பிளேயர்களின் சார்பாக இந்த சபையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்த ஆண்டு நம்முடைய பிரசாந்த் அண்ணன் அவர்களும் ஒரு டீம் தொடங்கி எங்களோடு ஆட வேண்டும் என்பதே எங்களுடைய. நான் கண்டிப்பா ஆடுறேன். ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு போடணும். ரெண்டாவது அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவு அந்த டீமே ஏத்துக்கணும், அதாவது அந்த அந்த லீகே ஏத்துக்கணும். இது ரெண்டுல ஏதாவது கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உறுதியா விளையாடுறேன். நல்ல ஷாட் அது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்புறம் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே, யாராவது ஒருத்தங்க புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா டிவியில் ஒரே விஷயம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும், கவுண்டர் காமெடி அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ விக்னேஷ் காந்த், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய டிவி ஜி டிவி, அதனுடைய ஓனர் யாருமே கிடையாது. ஸோ குயிக் ஸ்கோர் அப்டேட், எந்த 5th ஓவர் 31 for 4, 154 சேஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரன் மேன் தட்ஸ் எ குட் ஷாட் அண்ட் தட்ஸ் எ 6. நினைக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம்மளுக்குள்ள பல வருடங்களுக்கு முன்பு ஒளிஞ்சிருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை மேபி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சு அப்பப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏதோ மாசம் ஒரு தாட்டாவது வந்து இப்படிலாம் கிரவுண்ட் இருக்குடா இப்படிலாம் ஓடலாம் அப்படின்ட்டு கிரீன் ஸ்கிரீனை தாண்டி கிரீன் கிரவுண்ட் பார்த்துட்டு போகணும் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணோம். அது விக்னேஷ் சொன்ன மாதிரி புச்சென்னிலயும் ரெண்டு டீம் கேட்டிருக்காங்க அடுத்த வருஷம். கண்டிப்பா புச்சென்னி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்ட்டு. ஓ பால் நல்ல கேப்ல போச்சு, ஆனா அந்த கிராஸ்ல அப்படியே நின்றுச்சு. பட் இந்த லீகர் நேத்து ஃபுல்லா எல்லா காலையில ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்டே தரந்தேன் இவங்களை நம்பி. 4:30 வந்து யாருமே இல்லை. அப்பத்துல இருந்து கடைசி மேட்ச் நாம தான் முடிச்சோம். எல்லாத்தையும் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஸ்ட்ரெயிட்ல அகைன்ஸ்ட் தி பால் ஆடும் பொழுது கொஞ்சம் டஃபா இருக்கு அந்த பால் வந்து பவுண்டரியை தாண்டதுக்கு. ஓகே, பட் பால் வந்த வகையில நீங்க வந்து அதை ஆஃப் சைடோ அல்லது உங்களுக்கு முடிஞ்சா அது ஸ்கொயர் லெக் சைடோ நீங்க அதை பிளே பண்ணும் போது கொஞ்சம் ரன்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்கோர் வந்து 46 6 ஓவர் முடிவில். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளாக் ஷிப் கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கு, கிவ் அப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, ஆக்சலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பயங்கர ஒரு சரித்திர முக்கியம் வாய்ந்த ஒரு கேள்வி விக்னேஷ்காந்த் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அந்த இந்த கேள்வியை கேட்கலன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டும் எந்த ஒரு விஷயமும் இப்ப நடக்கிறது இல்ல. ஓவியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்துட்டாரு கேள்விக்கு. பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம ஓவர்லுக்கே பண்ண முடியாமல் ஒரு சோஷியல் ஆகிருக்கு அந்த சோஷியல் மீடியான்றது. நீங்கள் ஒரு ஃபோர் பார்க்குறோம். இல்லை இது ஸ்கிரிப்டட்னு சொல்லி பார்க்குறவங்க தான் முதல்ல பார்க்குறது. கண்டிப்பாக அப்படின்னா எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். அந்த டிஆர்பி மாதிரி ஜிஆர்பி ரேட்டிங் ஒன்று சொன்னாங்க நேற்று. அருமையான அடி, சூப்பர் சூப்பர், நல்லா போட்டு தர்றாரு விஜய். ஆமாம், அட்மிக்கிட்ட பிடிச்ச விஷயம் இதுதான், முரட்ட குணம் விட்டாம ஒரு ஒரு ஃபயரோட ஆடுவார் ராஜ்மோகன் சார். என்னன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனிங்க. ஸோ பொதுவாக இல்லை 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 அது நம்ம ஞாபகம் ரொம்ப கேட்டுடுறேன். ஓ அப்படி இல்லை, பொதுவாகவே மற்ற நாடுகளில் போலீஸை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல போலீஸை பார்த்தாலும் ஏதோ ஒரு எதுக்கு பயந்துட்டு ஒரு வழியா போயிருக்கோம். வர வழியில டிராபிக்ல ஒருத்தர் புடிச்சிட்டாரு. சரி என்ன கார்ல இருந்து இறங்கி அப்படின்னா என்னோட பெரிய கார் ஒன்று பின்னாடி மாட்டுச்சு, பார்த்தா அண்ணன் இல்ல. அதேதான் ப்ரோ, அந்த அதே க்வெஸ்சன் தான் உங்களுக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க? இல்லை நீங்கள் ராஜ்மோகன் கிட்ட கேட்குற விஷயம், அந்த காவிரி விஷயமாக ஒரு வீடியோ போட்டீங்க, அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸு, அதில்
பாராட்டு கமெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆனா இன்னொன்னு சொன்னாங்க ஃபேக்சுவலா கரெக்ட் கிடையாது அப்படின்றது நிறைய எதிர்ப்பு கமெண்ட்டுகளும் அப்படின்னு சொல்லி வீடியோவே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வீடியோ பண்ணோம் அப்படின்னு ஆளாளுக்கு, அப்போதான் கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு எப்பவுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது. பிளான் பண்ணாம ஒரு சாங் பண்ணாரு கண்டிப்பா, அது எந்த வகையில மாறி அது ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருந்து என்னடோ ஆகி கடைசியில வேற மாதிரி ஆகி போச்சு. கண்டிப்பா அருமையான விக்கெட் அது. கடைசி ஓவர் போயிட்டு இருக்குது, பரவாயில்லையே நல்ல சுவாரஸ்யமா போகுது. இல்ல ப்ரோ, ஒரு பிரசாந்தின் நிம்மதியை குலைக்கும் ப்ளூ செட்டை அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடுவாங்க. அருமையான ஓடிங் போயிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு விஷயம் வந்து நான் பிரசாந்த் கிட்டே கேட்டிருக்கேன், அவர் ஃபோன் நம்பர் வந்து தைரியமாக வந்து ட்விட்டரில் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமாம், அவர் கூட நான் வந்துருக்கிறேன். ஒரு ஒரு ரிவ்யூ போட்டார்னா எவ்வளோ கால்ஸ் வரும்ன்றதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து நிஜமாகவே ஒரு கட்சி வரும் நான் கேட்டிருக்கேன். நினைக்கிறோம் சரோஜா சாமான் நிக்காலோ. பெரிய ஸ்கோர் வந்து எருமை சாணி கொடுத்திருந்தாங்க. சோ இதுல வந்து எருமை சாணி பயங்கரமான செலிபிரேஷன் மோட்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து எருமை சாணி டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ கங்கிராச்சுலேஷன்ஸ் டீம் எருமை சாணி.
பெருமசாணி வின் பண்ணி பிளே ஆஃப்ல வந்து இன்னும் ரெண்டு டீம்ஸ் புட்சட்னி அண்ட் மெட்ராஸ் சென்டர்ல சேர்ந்துருக்காங்க. சோ பிளே ஆஃப்ல வந்து பிளட் லைன்ஸ்ல வந்து நடக்க போகுது. சோ பிளட் லைன்ஸ் டீம் வந்து பிளாக் சீ போற கேப்டன் அன்பு ப்ரோ எங்கூட இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, எப்படி வந்து இந்த மேட்ச் போச்சு? பேட்ஸ் டஃப்பா போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே நிறைய ரன் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டஃப் பவுலிங் விஜய் பயிர டஃபா பவுலிங் போட்டாரு. ஸோ அவர் பவுலிங் எங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்டிவான மேட்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்துச்சு, டஃப்பான மேட்சா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டஃப்பான மேட்ச் தான். அண்ட் எருமை சாணி டீம் கேப்டன் எதிர்பார்க்காத ஸ்கோர் தான். எங்க நிமலன் அங்கங்க இருக்காரு, அவரு அவரு தான் இன்னைக்கு பண்ணாரு. 130 சொன்னோம், பட் அண்ணன் 150 அளவு கொண்டு போயிட்டாரு. சமண சூப்பர். அப்புறம் சார் கேஸ்னா போன ஓவர்ல, போன மேட்ச்ல 4-6, இந்த மேட்ச்ல எவ்வளோ? அப்புறம்னா விஜய் நான் வந்துட்டு பேட்டிங் ஆனாரு, நான் சிங்கிள் எடுத்து கொடுத்தனால்தான் சார் கேஸ்னா 4-6 அடிச்சார். அப்புறம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ணா, சூப்பர். ஹைஃபை பயங்கரமான டீம் பர்ஃபார்மன்ஸ். பிளாக் ஷீப்ஸ் வந்து எருமசாணி டீம் ஆடும் போது எருமசாணி டீம் கால தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மேட்ச்ல. விஜய் அவர்கள் வந்து பிளாக் ஷீப் கால ஆடினாரு. ஸோ சூப்பர். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்து ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்களை கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். ஸோ ரெண்டுக்கே வந்து அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யார் திருப்பறாரு? நிமலன். ஓகே, தேங்க்ஸ் நிமலன், அதை வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு நிமலன் அவர்கள் வந்து பேசுவார். சொல்லுங்க நிமலன், சொல்லுங்க என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க? அது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் லெஜண்ட் கிட்ட இருந்து வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் ரன் அவுட் ஆனார். ஆக்சுவலாக அது ரொம்ப என்னால் தான் ஆச்சு அப்படிங்கும் போது நான் அவரோட அவரோட பிளேஸ்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஆஸ் பர் த கேப்டன் ஆர்டர் ஆப் ஃபாலோ. ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரெண்டு டீமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எருமை சாணி வெர்சஸ் பிளாக் ஷீப்ஸ் ரவுண்ட் 2 தேர்ட் மேட்ச், ஃபைனல் மேட்ச், பிளே ஆஃப் டிசைட் பண்ணுற மேட்ச்சில் டீம் எருமை சாணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் மோடில் வந்து டீம் பிளாக் ஷீப் அண்ட் எருமை சாணி சேர்ந்து எருமை சாணியோட ஸ்டெப்பை சொல்லி இதை வந்து அப்படியே இந்த க்ளோசிங் பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பேசும் அபிஷேக் ராஜா நான் இங்கே தான் பார்க்குறேன் முதல் முறையாக. அப்படியே இருக்கு தூளாக ரெடி ஆகிட்டே இருக்கு.